டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழின் நிகழ்ச்சி உடாக. இந்நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி பேசுகின்றோம் என்று சொன்னால், கனவுகள் சம்பந்தமாக. கனவுகள் மெய்ப்படும், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். உண்மைக்குமே வந்து நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு சாதனை செய்யத்தான் வேணும். அதாவது சாதாரணமாக நாங்கள் பிறக்கின்ற பொழுது வந்து எங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்னுடைய பிள்ளையை இவ்வாறுதான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். உண்மைக்குமே வந்து கனவு என்பது வந்து சில பேருக்கு வந்து அது நினைவாக கூடும், சில பேருக்கு வந்து அது நினைவில்லாமல் இருக்கும், அதாவது நிறைவேறாது அப்படி என்று கூட சொல்லுவார்கள். எனவே நாங்கள் பொதுவாக எல்லாரும் சொல்வார்கள், முயற்சி எடுங்க, ஆனா வெற்றி அளிக்காட்டிக்கும் பரவாயில்லை, ஆனா நீங்க அதற்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அதே போலதான் கனவு காண வேண்டும், அதாவது அதன் வழியே நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் எப்போ ஒரு நாளைக்கு அந்த கனவு வந்து நினைவாகும். எனவே நாங்கள் காணுகின்ற கனவு என்பது வந்து மற்றவர்களை பாதிக்காத மாதிரி, எங்களுக்கு அதாவது எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கனவு காண வேண்டும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் சிறியதாக கனவு என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கனவு காண, அதாவது ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கனவாக இருந்தால், அதுவும் நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தால் வந்து அந்த கனவு சில வேளையில வந்து நிறைவேறாமல் கூட போகலாம். எனவே நான் என்று ஊதியத்துக்கேற்ற மாதிரி, என்னுடைய வசதிக்கேற்ற மாதிரி நான் வந்து கனவு காண வேண்டும். எனவே வந்து கனவு காணுங்க, எப்போ வேணாலும் அந்த கனவு நினைவாகும் அப்படின்ட்டு கூட சொல்லுவார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியம் என்பது வந்து இருக்க வேண்டும். லட்சியம் இருந்தால்தான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இது சம்பந்தமாக நிகழ்ச்சியோடாக பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்து உளநலம் பகுதி இணைந்து கொள்வோம். வணக்கம். மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே அன்பாலும் அடக்கி ஆள முடியும் என்ற தலைப்பில் குறும் தகவல் சிலவற்றை குறுகிய நேரத்தில் உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். அதாவது வீட்டிலும் சரி, பணியிடங்களிலும் சரி, சிலருக்கு அதிகாரம் செலுத்துவது அல்ல அதிகாரம் செலுத்தி அடுத்தவரை கொஞ்சம் அடக்கி ஆளுவதில் ஒரு மகிழ்ச்சி. ஆகவே அந்த அடக்குமுறை என்பது சிலருக்கு கைவந்த கலை என்றும் எங்களுக்குள்ள கதைக்கின்றோம். அந்த அடக்குமுறையை நாங்கள் அதிகார துணியில் இருந்து இறங்கி வந்து அன்பாலே கட்டுப்படுத்த முடியும் என்றது தான் நான் இன்று உங்களுடன் பகிர விரும்புவேன். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், தாள் அண்டா கதவு, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். எந்த கதவு? இதய கதவு, உள்ள கதவு. அவை சிலர் விருப்பமில்லைன்னு சொல்லலாம், சிலர் வெறுத்தொதுங்கலாம், சிலர் விருப்பம் இல்லை என்று அடித்து மறக்கலாம், எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துகிறீங்களோ அந்த துறக்க முடியாத உள்ள கதவை, இதய கதவை திறப்பதற்கு அன்பு உதவி செய்யும் என்பதுதான் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று முதுமொழி எமக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவே நாம் வீட்டிலும் சரி, வீட்டில் தம்பி தங்கியில் டே அதை எடுத்துக்கொண்டு இதை எடுத்துக்கொண்டு வா அண்டு இல்லை நான் இன்றைக்கு பிள்ளைய டவுனு கூட்டி கொண்டு போவேன் அல்லது நான் கண்டோஸ் பண்ணி தருவேன் இது எனக்கு ஒரு செய்தாங்க அன்பா கேட்கறதுக்கும் வாபோ அண்டு அதிகார துணையில் கேட்கறவங்க சின்ன வித்தியாசம்தான். வீட்டிலும் கூட நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட கருத்துகள் ஏற்படுகின்றது, கருத்துவாதம் பெறுகின்றது. அலுவலகத்திலையும் கூட முகாமையாளர் அல்லது உதவி முகாமையாளர் பணியாளர்களுக்குள்ளேயும் அவர் அந்த உயர்ந்த பதவியிலேருந்து ஒன்று நீ செய்யண்டா செய், நான் சொல்றது நீ செய்தாமல். இந்த அணுகுமுறையை கொஞ்சம் பொக்கெட்டுக்க வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம், நானும் நேரும் சம உத்தியோகஸ்தர், ஆகவே இன்றைக்கு மேலிடம் இந்த வேலையை கேட்கும், அதை தயவு செய்து எனக்காக இந்த வேலையை கெதியாக முடிச்சுட்டாங்க அந்த அணுக பணிவாக அணுகலாம். அவை அலுவலகங்களில் பணிவாக அணுகுங்கள். சில வேளைகளில் இணையர்கள்
லவ்வர்ஸாக இருக்கலாம், மனமுடித்தவர்களாக இருக்கலாம், தங்களோட பக்கத்தில் வருமானம் அதிகமாக இருக்கணும். எந்த காசுலான்னு இவ்வளோ செலவழிக்குது, எந்த காசுல உண்ட கதை என்ன ஆகும், இவ்வாறான ஒரு அதிகார துணிக்கருத்து தன்னிடம் உள்ள வளர்த்தை வச்சு அடுத்தவரை இம்சைக்குள்ளாக்குற பேச்சு வழக்குகளை வாழ்க்கையில் இல்லாமல் செய்ய வேண்டும். ஆகவே நான் உழைக்கிறது எனக்கும் உனக்கும் சேர்ந்தது, நான் உழைக்கிறது எனக்கும் உனக்கும் சேர்ந்தது என்று அன்பாலே அரவணைச்சு போகக்கூடிய உறவு நிலையை பேணுவதன் ஊடாகத்தான் நாங்கள் அந்த அடக்குமுறையிலேருந்து விடுபட்டு அன்பால் ஆளக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டுடலாம். ஆக வீட்டில் மனவாழ்வில், காதல் வாழ்வில், அலுவலகங்கள் அல்ல தெருவில் கூட இவர் பூரர், அவர் கர்மம் பிடிச்சவர் என்று வரக்கூடாது. எங்க கர்வம் பிடிச்சவர்கள் அதிகார துணை காட்டும் போது கர்வம் பிடிச்சவராக வரும். அவை பணிந்து ஐயா வணக்கம், அன்னை வணக்கம், அக்கா வணக்கம், வாங்க உங்களுக்கு என்ன என்னால் முடிஞ்ச செய்கிறேன் என்று பணிவாக எப்போது நாங்கள் சமூகத்தை அணுகுவோம் அப்போதுதான் நாங்கள் நன்மதை பெற்றுவிட முடியும். ஆகவே அன்புக்கும் உண்டு அடைக்குந்தாள் என்றது முதியோர் கருத்துப்படி நாங்கள் அன்பாலே எங்களோட வீட்டை இல்லை, எங்களோட அலுவலகத்தை இல்லை, தெருவை இல்லை, நாட்டையும் கூட ஆட முடியும் என்று கூறிக்கொண்டு அன்புக்கு நான் அடிமை என்று சொல்லி அன்பாலே எல்லோரையும் அணுகி ஆட முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.